Sampai jumpa.
அதான் நான் இப்ப உள்ள கொண்டு போய் சொன்னேன். ரொம்ப நல்லா பாடுறான் இந்த வயசு. பட் இருந்தாலும் இந்த வயசு இந்த வயசுல இவ்வளவு நன்னா அதுக்காகத்தான் உங்களை மாதிரி ஆக்கல தொந்தரவு பண்றேன்னா நீங்க அந்த 12 வருஷம் ஆரம்பிச்சு அது வந்து எவ்வளவு பெரிய விஷயத்துல உள்ள போனாதான் தெரியும். அதுல போய் அதுல பாக்குறதுல சொல்லணும் சார். என்ன இப்போ நீங்க வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன் நீங்க சொல்றது இல்லைங்க நீங்க பண்ணிட்டு இருக்கேன் அதனோட ஒரு என்ன பவர் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ஏன்னா நீங்க புத்தகத்துல இருக்கலாம் ஸ்கிரிப்ட் கையில ஒன்னு சொல்லி கொடுக்கறது இருக்கு கேட்கறது சொல்றாப்புல ஒரு பெரிய பெருமாள்லாம் எல்லாத்தையும் நான் சொன்னேன் இந்த ரெண்டு பேர் வைஷாலின்னு ஒரு ஸ்ரீலங்கன் கேர்ள் இதில் இருக்கான் இது யாழ்ப்பாணத்தில் கொழம்புல அவன் வந்து சஸ்டைனிங் சம்பிரதாயத்தில் உண்டானதை நான் அவளுக்கு இது அனுப்பிடுவேன் லிங்க் அனுப்பிச்சுடுவேன். பி பாலுவோட ஸ்டூடெண்ட் என்ன பாடுறான் அது கேளுங்க 14 இயர்ஸ் தான் இருந்தாங்க இது போய் பாடம் பண்ணிடுவேன் பாடம் பண்ணி நான் சொல்லுவேன் இந்த பதம் ஜாவளி போது நான் பாடம் பண்ணுவேன் கூப்பிட்டு படிக்காமப்பேன். அதே மாதிரி அப்பர்ணான்னு ஒரு பொண்ணு கோயம்புத்தூரில் இருக்கான் இப்போ சுகுணவரதாச்சாரியிட்ட கற்றுக்கிறான் ஒரு ப்ரேயர் சாங் பாடுறதுக்காக வந்தான். நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அங்கே போயிருந்தேன். ஸோ ஹோட்டல் ரூமுக்கு வானேன் உங்கள் அம்மா அப்பா கூப்பிட்டு வந்தான் இந்த சஸ்டைனிங் சம்பிரதாய கிளாஸ் பூராவும் கொடுத்தேன் நல்லா பாடுறேன் நல்லா இது இருக்குது வழி தான் ஒரு மாதிரி இருந்தது இதை வச்சுன்னு பாடம் பண்ணு அப்படின்னு பாடம் பண்ணி 2 வருஷம் கழித்து சுகுணா வாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கா சஸ்டைனிங் சம்பிரதாய ஒரு கீர்த்தனை எடுத்து பாடியிருக்கேன் அவன் இது யார்கிட்ட பாடம் பண்ணனு மாமி கேட்டான் உங்களோட பாடம் அந்தருந்தா சஸ்டைனிங் சம்பிரதாயிலேருந்து கற்றுட்டேன் அப்படின்னு திரும்பியே உனக்கு அப்புறம்னா ஏய் இப்போ இப்போ வந்து மாமிகிட்ட கத்துக்கிறான் ஆமாம் கரெக்ட் அது வேற லேர்னிங்க்கு வேற இந்த கீர்த்தனைய வந்து அவ எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்புறம் எப்படி வேணா பாடலாம் ஆனா பாட எப்படி வேணா பாடக்கூடாது இப்படிதான் பாடணும். அதான் 1 or 2 things இம்ப்ரோவைஸ் பண்ணலாம் லைவ்ல அது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் தெரியும் ஒவ்வொரு நாளும் அதை சொல்லி அர்த்தம் எடுத்து சொல்லிக்கணும் கீர்த்தனையை கரெக்டா பாடிடணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம். ஆமா சார் இல்லாட்டா அப்புறம் அந்த கீர்த்தனை வேற விதமா போடுவோம் மைண்ட்ல நிற்காது ஏதாவது ஒன்று ஃபுல்லா பார்க்கலாமா இந்த வயசுல ரெண்டு பேரும் பாடம் பண்ணிட்டு வந்து பாடியிருக்காரு. அதான் நான் கூப்பிட்டு சொன்னேன் அசாத்தியமா பாடுறாரு இன்னும் ஒரு ஸ்டெப் போய் உடனே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க அவ்வளோ ஞானம் இல்லாட்டாலும் பரவாயில்ல உழப்பு கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணிடுவோம் அதை ஓரளவு இல்லை நிறைய நிதர்சனமாக பார்த்துட்டு இருக்கோம் அது ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லிட்டு அதுவும் வந்துடும். ஆமாம் அது ஒரு ஏன்னா அது பத்ரவாளிங்கிறது வந்து அது உடனே இதெல்லாம் பிடிக்கவே முடியாது அதே இருக்க முடியாது அது எதுவும் நம்ம சம்பூர்ண ராகம் நடிச்சுட்டு இருக்கோம் அப்படிலாம் இல்லை. அப்புறம் ஏன்னா வர வர எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுவாங்க ஃபுல்லாக பண்ண குறைக்கணுமா ஓ எத்தனை சம்மோ இருக்கு Oh, God.
Yeah.
இங்கதான் தள்ளி இருக்குது. Amor.
Rendah kalau.
Thank you.
Dari
Na 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 na
கீர்த்தனை பேஸ் பண்ணியே இருக்கும்.
Na 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 na
Mangalari namo ga karune kushalam.
நல்லா போச்சு. ஆமா ரொம்ப நல்லா போச்சு.